ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டைசோ ஸ்டார் 300 அப்படிங்கிற ஒரு மொபைலை வந்துட்டு ஃபீச்சர் ஃபோன், இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இதுதான் நம்ம டைசோ ஸ்டார் 300 ஃபோன். ரியல்மியுடைய ஒரு சப் பிராண்ட் இது டைசோன்றது. எஃப்எம் ரேடியோ, பில்டின் டார்ச், 64GB எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுத்துருக்குது, அதில் போட்டிருக்காங்க சைடில். ஸோ பேக் சைடில் பாருங்கள், மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நெட் குவான்டிட்டி 1 யூனிட், ஹேண்ட்செட், யூசர் மேனுவல் 1 நம்பர், சார்ஜர் 1 நம்பர், பேட்டரி 1 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கலர் வந்து ப்ளூ. ஸோ ஜிஎஸ்எம் 2G சிம் கார்டில் தான் ஒர்க் பண்ணோம். 32MB ரேம், 32MB ரோம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், 1.77 இன்ச்சில். இது வந்து சென்டிமீட்டரில் 4.50 சென்டிமீட்டர். வெயிட் போட்டிருக்காங்க, டைமென்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. சார் வேல்யூ வந்து மேலே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2550mAh லார்ஜ் பேட்டரி இருக்கதா போட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் 8 இருக்குது. 1000 கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். 200 மெசேஜ் வந்து ஸ்டோரேஜில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இந்த கலரில் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து இந்த கலர் இருக்குது, இந்த கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 கலர்ஸில் இது வந்து கிடைக்குது. ஓகே, நம்ம வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜர் இருக்குது, ஒரு பேட்டரி. ஸோ ஒரு பெரிய பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், டைசோ ஸ்டார் 300 மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சார்ஜரில் டைசோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ் சர்டிஃபைட் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர். பேட்டரி வந்து பார்த்துருவோம். ஸோ பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்குது, டைசோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3.7 வோல்ட், 2475 mAh அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வோல்டேஜ் வந்து 4.2 வோல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிஎஸ் சர்டிஃபை. ஓகே, நம்ம மெயினான ஃபோன் வந்து பார்த்துருவோம். ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கொடுக்குது. இது கீஸ் வந்து நல்ல ஃபேர்மாக நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு அந்த குவாலிட்டி வந்து இதில் தெரியுது. நல்ல ஒரு ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி இதில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இதில் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.77 இன்ச் ஸ்க்ரீன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி ஃபார் சார்ஜிங். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளைனாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளைனாக இருக்குது, டாப் சைட்லேயும் ப்ளைனாக இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைசோன்னு சொல்லிட்டு பெரிய எழுத்துக்களில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விஜிஏ கேமரா இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ இங்கே ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேட்டரி இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேக் பேனல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிம்ஸியாக வந்து உங்களுக்கு பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல், ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்ம்னஸ் வந்து இதில் இருக்குது இந்த பேக் பேனலில். இந்த 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ மெமரி வந்து 64GB எக்ஸ்பேண்டபிள். ஸோ உங்களுக்கு நல்ல பேட்டரியே வந்து ரொம்ப பெரிய பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து இது டச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ரப்பரைஸ்டு அந்த நல்ல ஒரு கிரிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்குது. பேக் சைட்லேயும் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி, அதே மாதிரி தான் இருக்குது. இதை ஆன் பண்ணிடுவோம். ஓகே, இதில் சார்ஜிங் கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் பாருங்கள், என்னென்ன மெனு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ், மல்டிமீடியா, எஃப்எம் ரேடியோ, மெசேஜிங், கேமரா, டூல்ஸ், செட்டிங்ஸ், மை ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் மெனு, மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் கிடையாது. கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ், மல்டிமீடியா, எஃப்எம் ரேடியோ,
ஸோ நான் ஒரு க்ளோஸ்ட் ரூமில் இருக்கேன், அதனால் அந்த ரிசப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. மெசேஜிங், கேமரா இருக்குது. கால்குலேட்டர், வேர்ல்ட் கிளாக், கேலண்டர், அலாரம், டார்ச், எஸ்டிகே சாஃப்ட்வேர் டூல் கொடுத்துருக்காங்க. டார்ச் வந்து பேக் சைடில் இருக்குது கேமரா பக்கத்தில். ஸோ மேலே வந்து டார்ச் இல்லைன்னு நான் சொன்னேன், பட் இந்த ஃப்ளாஷ் லைட் தான் டார்ச். ஸோ ஒரு நார்மலான ஒரு டார்ச். ஸோ அலாரம் வந்து மல்டிபிள் அலாரம்ஸ் இருக்குது, 3 அலாரம்ஸ் கொடுத்துருக்காங்க. கேலண்டர், வேர்ல்ட் கிளாக், கால்குலேட்டர், செட்டிங்ஸ், ஸோ கால் ரெக்கார்டிங், ஆட்டோ ரெக்கார்ட் வாய்ஸ் கால் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். செக்யூரிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரைவசி, ஸோ இது பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ப்ரைவசி, ப்ரொஃபைல்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்மல் ப்ரொஃபைல், அவுட்டோர் இருக்குது, மீட்டிங் இருக்குது, சைலண்ட் இருக்குது. ஸோ இதில் வைப்ரேட்டர் மோடு இருக்குது, மீட்டிங் மோட். மை ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு குவிக் அன்பாக்சிங் நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த ஃபோனுக்கு. லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இது வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட் ஆகட்டும், இது உங்களுக்கு வந்து பேக் சைட் ஆகட்டும், உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோன் மாதிரி தெரியுது. நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கும் கூட உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் அந்த ஃபீல் வந்து கொடுக்குது உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு. கீஸ் எல்லாம் நல்ல ஃபேர்மான ஒரு அந்த ஃபீட்பேக் வந்து கொடுக்குது. கீபேட் பாருங்கள். ஸோ கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீபேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல் லிட் கீபோர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேஷ் வந்து ஷார்ட்கட் கீ, சைலண்ட் ஆக்டிவேட் பண்ணுறக்கு. ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு மடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீட்டிங் மோட் எனேபிள் ஆகுது. ஸோ நார்மல் மோட், அகெயின் சைலண்ட், அகெயின் மீட்டிங். ஓகே, இல்லை ஷார்ட்கட் கீ வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேமரா, எஃப்எம் ரேடியோ, ஸோ இதில் வந்து மியூசிக் பிளேயர் வருது. டவுன் கீ, எஸ்எம்எஸ், டார்ச்சுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட் கீயும் இதில் வந்து கொடுக்கப்படலை. ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு பாக்ஸில் இயர்ஃபோன் வந்து கொடுக்கலை. ஸோ அவ்வளோதான் இந்த குவிக் அன்பாக்சிங். உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரீமியம் லுக்கிங் ஃபோனா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ரியல்மி ஃபோன்ஸில் வர மாதிரியே உங்களுக்கு அந்த பேக் சைடில் வந்துட்டு டைசோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு உபயோகமான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.